ரஷ்யாவானது இப்போது உக்ரைன் மீது மாசிவான மிசைல் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே லார்ஜ் நம்பர் ஆஃப் மிசைலை லான்ச் பண்ணுவதற்கு ரஷ்யாவானது ஃபைட்டர் ஜெட், சப்மரீன், வார்ஷிப் போன்றவற்றை பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. இதே நேரத்தில் உக்ரைன்ல பல பகுதிகளில் ஏர் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் இந்த தாக்குதலை மேற்கொள்றதுக்காண்டி ரஷ்யாவானது ரஷ்யாவிலேயே மிகவும் பேமஸ் ஆகி இருக்கின்ற TU-95 அல்லது TU-160 பாம்பஸ் விமானத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த பாம்பஸ் ஏர்கிராப்ட் தான் ரஷ்யாவினுடைய விமானப்படையில இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த பாம்பஸ் விமானங்களாக இருக்கு. எங்களுடைய சேனல்ல TU-160 பாம்பர் விமானத்தை பற்றிய வீடியோவை போட்டிருக்கிறேன். அதனை நீங்கள் பார்க்கணும் என்றால் அதுக்கான லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதே நேரத்தில் உக்ரைன் ஆனது கிரிமியா பகுதியில இருக்கிற செவிட்டப்போல் பகுதியில உள்ள எண்ணெய் கிடங்கு மீது, அதாவது ரஷ்யாவினுடைய எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதலை நடத்தியபடியா தான் ரஷ்யாவானது இப்படியான மாசிவான மிசைல் ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மீது பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே உக்ரைன் ஆனது கவுண்டர் ஒபென்சிவை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் ஒபென்சிவான தாக்குதலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே யார் முதல்ல தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்ற கேள்விதான் பலர் மத்தியில் எழும்பியிருந்த நிலையில ரஷ்யாவானது மே 1 தேதி, அதாவது இன்றைய தினம், கடுமையான ஒபென்சிவ் மிசைல் ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மீது பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் ரஷ்யாவானது இந்த பாம்பஸ் விமானத்தில் கேலிபர் குரூஸ் மிசைல்ஸையும் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே ரஷ்யாவோட இந்த மாசிவான மிசைல் ஸ்ட்ரைக்கில இருந்து உக்ரைனால தப்பிக்க முடியுமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உக்ரைன்ல இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல இருக்கிற மிசைல்கள் அனைத்துமே காலியாகி விட்டது. ஆகவே ரஷ்யாவோட இந்த மாசிவான மிசைல் ஸ்ட்ரைக்கை உக்ரைனால சமாளிக்க முடியுமா என்பதே பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே இந்த தாக்குதல் அனைத்து முடிந்த பிறகு உக்ரைன் தரப்புல என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கின்ற மேற்குலக நாடுகள் உக்ரைனோட ராணுவமானது இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஒபென்சிவை செய்யலை என்று சொன்னதுக்கு ரொம்பவே கவலை அடைந்திருக்கிறார்கள் என்று கார்டியன் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு குவாலிட்டியான ட்ரைனிங்கை கொடுக்கிறதுக்கான டைம் ஆனது உக்ரைனிட்ட இப்போது காணாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஒபென்சிவை செய்யறதுக்கு தேவையான ஆயுதங்களும் உக்ரைனிட்ட இப்போது இல்லாதபடியாத்தான் உக்ரைனால ரஷ்யாவுக்கு எதிரான கவுண்டர் ஒபென்சிவை செய்ய முடியலை என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்க செய்யாததாலையும் சொன்னபடி உக்ரைனுக்கு எதிரான ஒபென்சிவ் தாக்குதலை செய்கிறதும் மேற்குலக நாடுகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகின்றது. அது மேற்குலக நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை செய்கின்ற 50 நாடுகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஆகவே ரஷ்யா செய்கின்ற ஒபென்சிவ் தாக்குதல்ல உக்ரைன்ல எவ்வளவு பாதிப்புகளானது ஏற்பட போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உக்ரைனானது ரஷ்யாக்கு எதிரான கவுண்டர் ஒபென்சிவை அந்த தாக்குதலுக்கு பிறகு செய்வார்களா என்பதையும் நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒபெக் பிளஸ் அக்ரிமெண்ட்ல இருக்கிற செவரன் நாடுகள் மே மாதம் 1 தேதியில இருந்து, அதாவது இன்றைய தினத்தில இருந்து, ஓயில் புரொடக்ஷன் கட்டை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த கட்டானது 2023 எண்டு வரை நடைமுறையில இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் ஒரு நாளைக்கு 1.66 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் உற்பத்தியை தடை பண்ண போறார்கள். ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னர் ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவானது தங்களுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள். அப்படி அவர்கள் இதனை அனௌன்ஸ் பண்ணிய தேதி அன்று கச்சா எண்ணெயின் விலையானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருந்தது. இப்படி இப்போது இதனை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்ததால கச்சா எண்ணெய் விலையானது உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலையானது $100 தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி புதிய ஆர்மியை கிரியேட் பண்ண போறேன்னு செச்சனியா ஆர்மியோட தலைவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பிரைவேட் ஆர்மியை கிரியேட் பண்றதுதான் தன்னுடைய ஆசை என்று செச்சனியா ஆர்மியினுடைய தலைவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வாக்னா குழு தான் அதிகமான வெற்றிகளையும் அதிகமான லாபத்தையும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அது வாக்னா குழுவினுடைய தலைவராக இருக்கட்டும் அல்லது வாக்னா குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் ஆக இருக்கட்டும், அவர்கள் அதிகளவான வெற்றிகளை குவிக்க குவிக்க அவர்களுக்கான சம்பளமானது அதிகரித்துக் கொண்டே இருக்கு. ஆகவே இதனை பார்த்த செச்சனியா ஆர்மியினுடைய தலைவர் தானும் ஒரு பிரைவேட் ஆர்மியை கிரியேட் பண்ண போறேன்னு ஏற்கனவே தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கையில தான் ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காண்டி புதிய ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த ஆர்மியானது செச்சனியா ஆர்மியினுடைய தலைவரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஆர்மியாக இருக்கும். ஏற்கனவே ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பிச்ச ஆரம்ப கால பகுதியில தான் செச்சனியா ஆர்மியை பற்றிய செய்திகள்
செய்திகள் வெளிவந்து கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு வாக்னர் குழுவை பற்றிய செய்திகள் தான் வெளிவந்து கொண்டு இருக்கு. செச்சனிய ஆர்மியை பற்றிய செய்திகள் வெளிவர்றது கிடையாது. ஏன் செச்சனிய ஆர்மியோட செய்திகளானது வெளிவராமல் இருக்கின்றால், அவர்கள் ரஷ்ய ராணுவத்தோட இணைந்து போராடுகிறார்கள். அதே நேரத்தில் வாக்னர் குழுவானது அவர்கள் தனியாக போராடுகிறார்கள். இதனால்தான் வாக்னர் குழுவோட செய்திகளானது வெளிவருகின்றது. அதே நேரத்தில் செச்சனிய ஆர்மியோட செய்திகள் வெளிவராமல் இருக்கு. இனி செச்சனிய ஆர்மியோட செய்திகளானது அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கிளக்கும் பண்ணுங்க. அடுத்ததாக, இதுவரை நடந்த தாக்குதல்ல உக்ரைனோட தலைநகராக இருக்கிற கியூ மற்றும் செவரல் ரீஜன்லையும் வெடிப்புகளானது இடம்பெற்றிருக்கு. இதே நேரத்தில் ரஷ்யாவுடைய ஆர்டிலரி யூனிட் ஆனது உக்ரைன் ராணுவத்தினுடைய 140 டார்கெட்டை தாக்கி அளித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே நாளில் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவானது சாப்ரோசேச ஒப்லாஸ்ல இருக்கிற ஓர்கியூ மற்றும் சுமி ஒப்லாஸ் மீதும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் பவ்லோகார்ட் மற்றும் டெனிப்ரோ பகுதிகளிலும் வெடிப்பு சத்தமானது கேட்டிருக்கின்ற உக்ரைனோட லோக்கல் மீடியா வடகொரியா சவுத் கொரியா அமெரிக்கா இடையிலான டென்ஷன் ஆனது அதிகரித்துக் கொண்டே இருக்கு. இதே நேரத்தில் அமெரிக்காவானது சவுத் கொரியாவில் தங்களுடைய அணு ஆயுதங்களை கொண்டு வந்து வைக்கிறது. வடகொரியாவுக்கு மட்டுமில்லாமல் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஆகவே அமெரிக்காவானது தங்களுடைய அணு ஆயுதங்களை சவுத் கொரியாவில் கொண்டு வந்து வைக்கிறதை சீனா மற்றும் ரஷ்யாவானது உடனடியாக தடுக்காட்டி அது இந்த மூன்று நாடுகளுக்கும், அதாவது வடகொரியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்காவானது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் தங்களுடைய அணு ஆயுதங்களை கொண்டு வந்து வைக்கிறதை ரஷ்யாவானது வேடிக்கை பார்த்தபடியா தான். அந்த அணு ஆயுதங்களானது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவானது சவுத் கொரியாவில் அணு ஆயுதங்களை கொண்டு வைக்கிறது ரஷ்யாவானது வேடிக்கை பார்த்தார்கள் என்றால், அது கட்டாயம் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக அந்த எச்சரிக்கையாக மாறும் என்பதுதான் உண்மையாக இருக்கு. இதற்கு வடகொரியா, சீனா, ரஷ்யாவானது என்ன செய்ய போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும். என்ன பொறுத்தவரையும் இதுல எனக்கு என்ன தோணுது என்றால், அமெரிக்காவானது சவுத் கொரியாவில் அணு ஆயுதங்களை கொண்டு வைக்கிறத ரஷ்யாவானது கட்டாயம் தடுத்தாகணும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. இப்ப மட்டும் ரஷ்யாவானது வேடிக்கை பார்த்தார்கள் என்றால், ரஷ்யா மட்டுமில்லாமல் வடகொரியா மற்றும் சீனாவானது வேடிக்கை பார்த்தார்கள் என்றால், அது இந்த மூன்று நாடுகளோட அழிவுக்கு முதல் காரணமாக இருக்கும் என்பதுதான் பல பேருடைய கருத்தாகவும் இருக்கு, என்னுடைய கருத்தாகவும் இருக்கு. அடுத்ததாக, இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களுடைய நாணயங்களை பயன்படுத்தி தான் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இந்தியாவோட பேமெண்ட் சிஸ்டமான ரூபாய் மற்றும் ரஷ்யாவுடைய பேமெண்ட் சிஸ்டமான MIRலையும் தான் தங்களுடைய மியூச்சுவல் செட்டில்மெண்ட் செய்து வரார்கள். இப்படி இருக்கையில இதனை எப்படி வேறு எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் என்பதை இரண்டு நாடுகளுமே ஆலோசித்து வருகிறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு. இதுல இருந்த இந்த இரண்டு நாடுகளும் மறுபடியும் டாலரை பயன்படுத்தி தங்களுக்கு இடையிலான வர்த்தகத்தை செய்ய மாட்டார்கள் என்பது இதுல இருந்து வெளிப்படையாக தெரிகின்றது. அடுத்ததாக, சிரியாவில் இருக்கிற இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற தீவிரவாத அமைப்போட லீடரை துருக்கியோட உளவுத்துறையானது கொண்டிருக்கிறார்கள் என்று துருக்கியோட பிரசிடன்ட் ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிறார். இதற்காக துருக்கியோட உளவுத்துறையானது நீண்ட காலமாக முயற்சி செய்திருக்கிறார்கள் என்றும் அதற்கான பலனானது இப்பதான் கிடைச்சிருக்கின்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.